தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன். பல திரை இசை பாடல்களை பாடி தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்த்தவர். திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் நகைத்தொழில் செய்த சுப்பிரமணியன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் லோகநாதன். இவர் பெயரில் உள்ள டி என்ற எழுத்து திருச்சிராப்பள்ளியை குறிப்பதாகும். நடராஜன் என்பவரிடம் முறையாக இசை பயின்றார். சிறு வயதில் ஜி ராமநாதன் இசையமைத்த பாடல்களை விருப்பமாக பாடுவார். லோகநாதன் நகைச்சுவை நடிகை சி டி ராஜகாந்தத்தின் மகள் ராஜலட்சுமி என்பவரை மனம் புரிந்தார். இவர்களுக்கு டி எல் மகராஜன், தீபன் சக்கரவர்த்தி, தியாகராஜன் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர். இன்றைய பாடகர்களில் யார் பாடலை எழுதியது, எந்த பாடகர் பாடினார், பாடலின் வரிகள் என்னென்ன என்பனவற்றை எல்லாம் பெரிதாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்போதெல்லாம் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படங்களே வந்திருக்கின்றன, வென்றிருக்கின்றன. இன்றைக்கு பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதே இல்லை. என்றும் இசையை முக்கியமாக அங்கமாக கொண்டு படங்கள் வருவதில்லை என்றெல்லாம் பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் அது உண்மைதான். நம் தலைமுறைக்கு முன்பிருந்தே பாடியவர்களை 60களிலும் 70களிலும் 80களிலும் பிறந்தவர்கள் கூட ரசித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆகா, என்ன குரல் என்று பாடகர்களை வியந்து கொண்டுதான் இன்னமும் இருக்கிறார்கள். அந்த ஆகாவுக்கும் என்ன குரல் வளம் என்பதற்கும் உரிய பாடகர்களில் திருச்சி லோகநாதனும் முக்கியமானவர். இளவம் பஞ்சு மென்மையானது என்பார்கள். லோகநாதனின் குரலும் அப்படித்தான். ஒரு கோழியின் இறகு எடுத்து காது குடைந்தது போன்ற ஒரு அனுபவம் நம்மில் பெரும்பாலவருக்கு இருக்கும். அப்படி ஒரு காது ஒருடல் திருச்சி லோகநாதனின் குரல். இத்தனை பெருமைகள் கொண்ட திருச்சி லோகநாதன் இதற்காகவே தமிழ் சினிமாவில் தனித்தடம் பதித்திருக்கிறார். கூடுதலாக சரித்திரத்தில் மிக முக்கியமானவராகவும் திகழ்கிறார். தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகர் என்னும் பெருமையை கொண்டவர் திருச்சி லோகநாதன். இவர் பாடிய திரைப்பட பாடல்கள் வாராய் நீ வாராய் என தொடங்கும் பாடல் ஜி ராமநாதன் இசையமைப்பில் ஜிக்கியோடு இணைந்து பாடினார். இவரது இரண்டாவது பாடல் கலைஞர் மு கருணாநிதியின் கதை வசனத்தில் உருவான அபிமன்யு திரைப்படத்தில் இடம்பெற்ற இனி வசந்தமாம் வாழ்விலே என்ற பாடல். மேலும் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல்கள் சில: கல்யாண சமையல் சாதம் மாயாபஜார் படத்தில், ஆசையே அலைபோலே தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில், அடிக்கிற கைதான் அணைக்கும் வண்ணக்கிளி படத்தில், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கப்பலோட்டிய தமிழன் படத்திற்காக, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே பானை பிடித்தவள் பாக்கியசாலி படத்திற்காக, வில்லேந்தும் வீரரெல்லாம் குலேபகாவலி படத்திற்காக, பொன்னான வாழ்வு டவுன் பஸ் படத்திற்காக. திருச்சி லோகநாதன் தனது பொன்னான குரலால் கே வி மகாதேவன், எஸ் எம் சுப்பையா நாயுடு போன்ற பிரபல இசையமைப்பாளர்களுக்காக பாடியுள்ளார். திருச்சி லோகநாதன் வாழ்க்கையில் நடந்த இரண்டு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்: நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு வீட்டு நவராத்திரி குழுவில் மதுரை சோமு பாடிய ஒரு பாடலை லோகநாதன் பாடினார். அதை ரசித்து தன் கையில் வைத்திருந்த வெள்ளி பெட்டியை சோமு அவர்கள் அவர்களுக்கு பரிசளித்தார். சிவாஜி கணேசன் நடித்த தூக்கு தூக்கி திரைப்படத்தில் இடம்பெற்ற 8 பாடல்களுக்கும் அவருக்கு வாய்ப்பு வந்தபோது ஒரு பாடலுக்கு ₹500 சம்பளம் கேட்டார். தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை குறைக்க சொல்ல மதுரையிலிருந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், அவரை பாடச் சொல்லுங்க என்று கிளம்பிவிட்டார். திருச்சி லோகநாதன் சுட்டிக்காட்டிய அந்த மதுரைக்காரர் யார் தெரியுமா? திரு டி எம் சவுந்தரராஜன் ஆவார். இருப்பினும் அவர் 1986 வரை தொடர்ந்தார். லோகநாதன் 1989 நவம்பர் 17 அன்று தமிழ்நாட்டில் சென்னையில் தனது இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார். இன்று வரை அந்த வெண்கலக் குரலுக்கு இணையான ஒரு குரல் தமிழ் திரையுலகில் வரவே இல்லை. சாதனையாளர்களை சாமானியர்கள் மறந்தாலும் சரித்திரம் மறப்பதில்லை. வாழ்க அவரது புகழ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.